मिचान बाबासी अमान तर अचर आर षण तुण तूरान देवकोट चेन्द राम लक्ष्मण वीर अलर विंगिक अंबर वैरवनवे अदा विंगिक मुगनवे अमान निकव मोहत्क चार्लस क्रिस्टफर वणक पांडियनवे पिन्नालुम् पिन्नालुम् उरे कविनेसनवे अरंगिले वेत्रिरुक्र अन्मु नेंजंगले वासक उल्लंगले उंगल अनेवरुक्कुम् पणिवान माले वणक्कंगल कालमुम् कडमयुम् तलैप्पिले एन्नै उरैयाट्ट चोल्लि इरुक्रार्कल मेड़ वाक नान इन विधान नागरिक तवरा कड़पिड़े मुदावे नान मेड़ एवे कैटको नणमकूट ताँडिय वरला कड़ियाुल्य उड़क मुझे कैटाल तमिलनाटे उरमान आणव पेचे यारेनपाल नान पर तमिलनाटे स्टापाच ना मटमे और उलगे अधिक साधने पड़तीवर और तमर जयरामन तंग कड़े निकल्तिया साधने गिन्नक इनमें यार नेपा ना कैसीक वियपल कैसी पची अल यार केटारान वियपाटे कूटम सेप्व कठिन और मेड़वादी पैसिकोर सीट अटने सड़न ब्रेकोल नीतार எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் அரசியல்வாதிகள் சீட்டுக்கெல்லாம் மசிபதாவது அவர்கள் வாங்கி பக்கவாட்டிலே வைத்து விட்டு அவர்வாடி பேசிக்கொண்டே இருப்பார்களே இந்த அரசியல்வாதி என்ன உடனே நிறுத்தி விட்டார் என்று எல்லோரும் அந்த பேச்சு முடிந்த பிறகு அந்த போடியத்திலே போய் பார்த்தார்கள் அந்த துண்டு சீட்டு அங்கேயே தான் இருந்தது அரசியல்வாதியே முடக்கி போட்ட அந்த மாய வரிகள் என்ன மந்திர வரிகள் என்ன என்று பார்த்தார்கள் ரொம்ப சுருக்கமாக தான் இருந்தது அதுல இருந்த தலைவரே கூட்டி வந்த கூட்டம் ஓவர் டைம் கேட்கிறது என்று அதுல இருந்தது उड़े नीटा यार मबड़ी मूर रूप तरह यार मबड़ी प्रयाणी वांगी तरह आना अरंगल निरंदर नेंजमुम निरंदर उवर ना मनपूर्व ना वात कालमुम कड़म तलपे उल्ते पीसा परवर क्रिस्टफर सुनपे सीर कुछ व्यपार लेना और नम्बर एंडिकल शिवाजी गणेशन आतूर श्रीनिवास अगर आतूर श्रीनिवास अय्यंगार पल पे वाई चोवे तंदेल उड़े वाई चोवे तंद पार्त कमस्कार अबारिकम पार्त और केवी केटारेना एं मूले की पची मेड़े ना व्रीवरीकोल्यवश्यम नेर उपड़ी वर्दानकान सभव मूल नेर उद ना मेड़े पैसेल नेरते पी वलियन नेरते कड़पिड़वन नानूमें अंत अनुभव अंपाल पेपा प्रियतरपा मुदिले मुदुग तंडवडं मुरियं बडियाग अनुभव रंब कसप्पान अनुभव पची उंगल पगिर्ंदु कोल्लुदले वेट्कमुम्
அமெரிக்காவுக்கு நான் முதல் முறையாக சென்றிருந்த பொழுது 11 மணிக்கு ஃபேமிலி சர்க்கிள் என்ற பத்திரிகை அலுவலகத்திலே இருக்கிற ஆர்த்தர் ஹெட்ரிக் என்பவரை பார்க்க போயிருந்தேன். 11 மணிக்கு நேரம் அப்பாயின்மென்ட், 10:50க்கு கட்டடத்துடைய வாயிலே நின்றேன். ஆனால் 11:07 வரை அவரை சந்திக்க முடியவில்லை. காரணம் கேட்டால் சிரிப்பீர்கள், அமெரிக்காவிலே லிஃப்ட் இருக்கிறதே அது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. 1-2 என்றெல்லாம் இருக்காது, 1-3, 5-7, 4-6 அப்படி இருக்கும். அவர் சரியாக பார்த்து ஏறலைன்னா வேற தவறான ஃப்ளோருக்கு போய் மறுபடியும் கீழே இறங்கி வரணும். அப்படி தப்பாக போய் அங்கே போய் உள்ளே நுழைந்த போது மணி 11:07 ஆகிவிட்டது. அவர் ரொம்ப அன்பாகத்தான் வரவேற்றார். அதற்கு பிறகு நான் சொன்னேன், சாரி மிஸ்டர் ஹெட்டிக், ஐ எம் லேட் பை 7 மினிட் என்று சொன்னேன். அதற்கு நாக்கை பிடுங்கி கொண்டு சாகலாம் போல ஒரு வார்த்தை அவர் கேட்டார். அப்படி ஒரு கடுமையான வார்த்தையை கேட்டார். அந்த அறிவார்ந்த சபை அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ளும் என்று எனக்கு தெரியாது. யூ இந்தியன்ஸ் என்று கேட்டார். இந்தியர்களாகிய நீங்கள் என்று அவர் சென்னை சாடினார். சட்டையை பிடித்துக் கொள்ளலாமா என்கிற அளவிற்கு எனக்கு கோபம் வந்தது. யூ லேனா தமிழ்வாணன் என்று கேள், உனக்கு அதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் என்னுடைய எத்தனையோ கோடான கோடி சகோதரர்களை, நீ நேர உணர்வு இல்லாதவர்கள் என்று கேட்டாயே, இந்த சட்டையை பிடித்துக் கொள்ளலாம் என்கிற அளவுக்கு கோபம் வந்தது. ஆனால் அதை நான் செய்யவில்லை. காரணம், 60 லட்சம் பிரதிகளை கையிலே வைத்திருக்கிறவர் என்ன எழுதுவார் என்றால், இந்தியாவில் வந்து ஒரு கருப்பு கண்ணாடிக்காரன் வந்தான், தாமதமாக வந்தான், ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டேன். அதற்கு சட்டையை பிடித்து கொண்டான், இதுதானே இந்தியன் கலாச்சாரம் என்று எழுதுவானா மாட்டான். ஆனால் அதற்கு பிறகு இந்தியர்கள் நேர உணர்வு உள்ளவர்கள், அமெரிக்கர்களை விட ஒருபடி மேலானவர்கள் என்பதை இன்னமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே அமெரிக்கர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்களே தவிர, அதற்கு பிறகு இந்தியர்களாகிய நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அளவிற்கு எங்களாலும் நேரத்தை கடைபிடிக்க முடியும் என்பதை இன்றளவும் நான் நிரூபித்து வருகிறேன். நிறைய செய்திகளை சொல்லலாம், நேரம் குறைவாக இருக்கிறது. மேலை நாடுகளிலும் சரி, கீழே நாடுகளிலும் சரி, நேர உணர்வு மிக அருமையாக இருக்கிறது. ஆனால் இடையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற, இரண்டு கெட்டான்களாக இருக்கிற நம்மை பார்த்து தான் உலகம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்று கேலி செய்து கொண்டிருக்கிறது. ஐஎஸ்ஐ, ஐஎஸ்டி என்றால் உலகத்திலெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைம் என்று பேர். ஆனால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்று கேலி செய்கிற அளவிற்கு இந்தியர்கள் நேர உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன், உலகமெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. கம்போடிய நகருக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஆங்கோர் வாட் என்று உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய இந்து கோயிலை இங்கே தென்னகத்திலே இல்லை, தமிழகத்திலே இல்லை, இந்தியாவிலே இல்லை, உலகினுடைய மிகப்பெரிய இந்து கோயில் கம்போடிய நாட்டில் இருக்கிறது, ஏக்கர் கணக்கில் இருக்கிறது. அந்த கோயிலை பார்ப்பதற்காக காலை 5 மணிக்கு ஒரு ஓட்டுநரை வர சொல்லியிருந்தேன். அவர் ஓட்டுநர் வரவேற்பறைக்கு வந்து எனக்கு மேலே தகவல் சொல்வார் என்று எதிர்பார்த்து 5 மணிக்கு நான் தயாராக இருக்கிறேன். செய்தி வரவே இல்லை. 5:55 கீழே இறங்கினேன். வரவேற்பறையில் கேட்டேன், டிரைவர் வந்து விட்டாரா என்று கேட்டேன். இல்லும் இல்லை என்று சொன்னார். சரி என்று வெளியிலே வந்து விற்கலான்னு பார்த்தால் அவன் நிற்கிறான் அங்கே. அவனிடத்திலே சொன்னேன், 5 மணிக்கு வந்தாயே, மேலே வந்து சொல்ல வேண்டிய, வரவேற்பறையில் வந்து சொல்ல வேண்டியதுதானே என்று கேட்டேன். என்னை பற்றி உனக்கு என்ன அவ்வளவு அவநம்பிக்கை, 5 மணிக்கு நீ கீழே இறங்கி என்னை வந்து பார்க்க வேண்டியதுதானே, யாரை கேட்டு நீ மேலே இருந்து கொண்டிருந்தாய், யாரை கேட்டு நீ வரவேற்புரையை கேட்டாய், என்ன அவநம்பிக்கை பற்றி உங்களை பற்றி எனக்கு என்று அவர் கேட்டபொழுது நெக்குருகி போனேன் நான். 5 மணிக்கு என்றால் 5 மணிக்கு நான் இங்கே இருப்பேன், எதற்காக நான் வந்து வரவேற்பறையை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். திக்குமுக்காடி போனேன். உலகமெல்லாம் நேர உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சிஷல்ஸ் தீவுக்கு நான் போயிருந்தேன். 11:10 உலகத்திலேயே அதிக வயதான ஆமை ஒன்று அங்கே பக்கத்தில் இருக்கிறது, ஆமை தீவு என்று பெயர். 11:10 அந்த விமானம் கிளம்ப வேண்டும். 11:01, 11:02 வரை இந்த விமானம் வரவில்லை. இந்த நாட்டிலும் நம்ம நாட்டிலும் இவைதான் போல் இருக்கிறது என்று சொன்னபொழுது 11:05 அந்த விமானம் வந்தது. 11:10 எங்களை ஏற்றிக்கொண்டு கிளம்பிவிட்டது. கீழே நாடுகளிலே கூட அவ்வளவு நேர உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் தான் இன்னும் நேர உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறேன். இன்னொரு சம்பவம், நான் போன வெளிநாட்டினுடைய பட்டியலையெல்லாம் சொல்வது என்னுடைய நோக்கமல்ல. ஆனால் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேலை நாடுகளையும் கீழே நாடுகளையும் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் ஒசாக்கா இருந்து டோக்கியோ நகருக்கு பயணமாகணும். நானும் என்னுடைய நண்பரும், ஜப்பானிய நண்பரும், 11:02 ரயில் என்று இருந்தது புல்லட் ட்ரெயின். கடிகாரத்தை பார்த்தேன், 11:04. சரி என்று சும்மா கேலி செய்யலாம் போல தோன்றியது. பொங்கூர் ரயில்களும் இப்படித்தானா என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், உங்களுடைய கடிகாரம் தவறாக இருக்க முடியும், உங்களுடைய கடிகாரம் தவறு என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார்.
பார்த்தால் என்னுடைய கடிகாரம் தான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த புல்லட் ட்ரெயின் மிகச்சரியாக 11 இரட்டுக்கு வந்தது. உலகமெல்லாம் நேர உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நேரத்தை வீணாக்குவர்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறவர்கள் என்று பொருள். கடமையை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நவீன எம்என்சிக்கள் என்று சொல்லப்படுகிற மல்டிநேஷனல் நிறுவனங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பருவத்தை பயிர் செய், அதாவது காலாகாலத்தில் நடக்க வேண்டும், 8 8 வாழ்க்கை பிரித்துக்கொள், நீ எந்த 8 இருக்கிறாய் என்று தெரிந்து கொள் என்று வைரமுத்தவர்களிடமிருந்து பழங்காலம் வரைக்கும் நம்முடைய நேர உணர்வை சொல்லாதவர்கள் இல்லை. ஆனால் அதை நாம் தான் நெஞ்சிலே பதித்துக் கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். நிறைய செய்திகளை சொல்லலாம். நாம் எல்லாம் கடைசி நிமிட மனிதர்களாக இருக்கிறோம். புல்டோசர் வந்து இடிக்கிற நேரத்திலே தான் சிஎம்டிக்கு ஓடுகிறவர்கள் இருக்கிறார். உலகத்திலே நீங்கள் இங்கே தான் அதிகமாக பார்க்கலாம். எலக்ட்ரிக் பில்லு வந்து ஃபியூஸை பிடுங்கிட்டு போன பிறகு தான் ஆகா என்ன மின்கட்டணம் கட்டலையே என்று இருக்கிறவர்கள் இருக்கிறார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலே எனக்கு ஒரு இன்ஜினியரை பழக்கம் உண்டு. இந்த மின் தொடர்புகளுக்காக சில மனைகள் எல்லாம் விலைக்கு போடுகிறார்கள் அல்லவா, ஏலத்திற்கு, அல்லது ஃப்ளாட்டுகள் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்க இல்லையா, ஹவுசிங் போர்டில் விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லையா, முதல் 6 நாளில் எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இருக்காதாம். 2% 3% இருந்தால் வருவாங்களாம். கடைசி நாள் தான் 86% மக்கள் வந்து அன்னைக்கு தான் அப்ளிகேஷனே போடுவாங்க. வி ஆர் ஆல் லாஸ்ட் மினிட் பீப்புள் என்று நாம் சொல்வதிலே ஒப்புக்கொள்வதிலே நமக்கு எந்த விதமான வெட்டும் தேவையில்லை. கடைசி நிமிட மனிதர்களாக இருப்பதனாலே பரபரப்பு ஏற்படுகிறது, நம்முடைய உடல்நலம் கெடுகிறது. கடமைகளை சரியாக செய்யாத காரணத்தினாலே பிளட் ப்ரெஷர் போன்ற பல வியாதிகளை நாமே வரவழைத்துக் கொள்கிறோம். ஹீலியாஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அது ஹோட்டல் சிந்தூரி என்ற ஹோட்டலுடைய மாடியில் இருக்கிறது, கிரீம்ஸ் ரோடிலே அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு அடுத்ததாக இருக்கிறது. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு துணிவு இருக்கும் என்று தெரியாது. எனக்கு இருந்தது ஹார்ட் அட்டாக் வருமா வராதான்னு ஹீலியாஸில் எப்பவும் இப்போ போனாலும் சொல்லிடுவாங்க. நான் போய் சேர்ந்தேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமானு கேட்டேன். ஆமாம், உங்களுக்கு சத்தியமாக வரும் அப்படின்னு கிட்டத்தட்ட டெத் சர்டிஃபிகேட்டை எழுதி கொடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் யூ ஆர் ரெஸ்பாண்டிங் டு ஸ்ட்ரெஸ், நீங்கள் பரபரப்புக்கு உள்ளாகிறீர்கள். அப்படி என்றால் என்ன செய்வது? கடைசி நிமிட மனிதர்களாக இருக்காதீர்கள். தானம் செய்யுங்கள், நடங்கள், அசைவத்தை குறையுங்கள், சிகரெட் பிடித்தால் நிறுத்திவிடுங்கள், மது அருந்தினால் நிறுத்திவிடுங்கள். ஒன்றே ஒன்று முடியவில்லை. பாரம்பரியமாக உங்களுக்கு அந்த நோய் இருந்தால் உங்களுக்கு அந்த தாக்குதல் வரும் என்று சொன்னார்கள். மற்ற எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி விட்டேன். என் தந்தையவர்களுக்கு அந்த தொல்லை இருந்ததுனாலே எனக்கு வரும் என்று தான் சொல்கிறார். ஆனால் எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், பரபரப்பு என்பது, கடைசி நிமிடம் என்பது நம்முடைய இருதயத்தில் படபடப்பை கொடுத்து இரத்த அழுத்தத்தை அதிகமாக்கி நம்மளை ஒரு மோசமான நிலைக்கு உள்ளே தள்ளுகிறது. எனவே அந்தந்த நேரத்தில் அதை கடமைகளை முடித்தால் பரபரப்புக்கு நிச்சயமாக வேலை இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேலைகளை மிக அருமையாக பிரித்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ப்ரியாரிட்டி, முன்னுரிமை, அர்ஜென்ட், உடனடியாக செய்ய வேண்டியது, அவகாசமானது, அதாவது சாவகாசமானது என்று வேலைகளை நாம் 3 விதமாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒரு தொழிலதிபருக்கு ஏராளமான கடிதங்கள் வருகிறது என்று சொன்னால் தேதிப்படி பதில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்ல பிசினஸாக மேனாக இருக்கவே முடியாது. எதற்கு உடனடியாக பதிலிட வேண்டும், எதற்கு சாவகாசமாக பதிலிடலாம், எதற்கு கொஞ்சம் உடனடியாக பதிலிட வேண்டும் என்று நாம் பிரித்து கொள்ள வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே கடைசியாக வந்த முதலிலே வந்த கடிதத்துக்கு பதில் எடுப்பது, இப்போ இன்றைக்கு வந்த கடிதத்துக்கு கடைசியாக பதில் எடுப்பது என்பது ஒரு நல்ல ஒரு தொழிலதிபருக்கு முறையானதாக இருக்க முடியாது. எனவே வாழ்க்கையில் நம்முடைய வேலைகளை இப்படி 3 பிரித்து கொள்ள வேண்டும். அளவு கடந்த முன்னுரிமை தருவது, அவசரமானது, அவசரம் இல்லாதது. இதை பிரித்து கொண்டு அதனுடைய அடிப்படையிலே தான் நம்ம வேலைகளை பிடிக்க வேண்டுமே தவிர எந்த வேலை முன்வந்தது, எந்த வேலை பின்வந்தது என்ற அடிப்படையிலே அல்ல. எனவே பிரித்து கொள்வதிலே நாம் கெட்டிக்காரத்தனமாக இருந்தால் நாம் நிச்சயமாக கடமைகளை மிகச்சரியாக ஆற்ற முடியும். ஆங்கிலத்திலே நேர நிர்வாகத்தை பற்றி சொல்லுகிறவர்கள் ப்ரைம் டைம், PRIME TIME ப்ரைம் டைம் என்று ஒன்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளுடைய 24 நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் ஒரு 2 அல்லது 4 மணி நேரம் தான் அவன் முழுமையானவனாக, வல்லவனாக, ஆற்றல் உள்ளவனாக, மூளையை முழுவதுமாக பயன்படுத்துகிறவனாக, முழு மனிதனாக இருக்கிறான். அந்த 4 மணி நேரம் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். உதாரணமாக பாலகுமார் அவர்கள் 12 மணிக்கு 1 மணிக்கு தான் எழுத ஆரம்பிக்கிறார். 4 மணி வரை அவர் எழுதுகிறார். என்னை பொறுத்தளவில் 4 மணிக்கு நான் எழுதுகிறேன்,
8 மணி வரைக்கும்.